ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தி எஃபெக்டிவ் இன்ஜினியர் புக்கில் இருக்க சில பாயிண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் செகண்ட் பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம், ஆல்வேஸ் ப்ரையாரிட்டைஸ். ஆமாங்க, ஒவ்வொரு எஃபெக்டிவ் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா, தி ஆல்வேஸ் ஒர்க் ஆன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்கள் ஃபீச்சரை வந்து டெலிவர் பண்ண போகிறீங்க, அதில் இருக்க சப் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா எது வந்து கஷ்டமானதோ அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணலாம். பிரெயின் ட்ரேசி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னு சொல்லி வந்த புக்கில். எது ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் அதை முடிச்சிட்டிங்கன்னா, யுல் கெட் மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபைடு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபீச்சர் நீங்கள் டெலிவர் பண்ண போகிறீங்க, ஸோ ஏடபிள்யூஎஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து கோடு எழுதணும் அப்படின்னா, நீங்கள் ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிகர் பண்ணுறதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோடு எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மேபி பெர்மிஷன்ஸு, ரோல் கிரியேட் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது. அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் கோடு எழுது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுறீங்களோ, அதில் எது காம்ப்ளெக்ஸான சப் டாஸ்க்கோ அதை எடுத்து முதல்ல முடிச்சிட்டிங்கன்னா, யூ வில் ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். நீங்கள் நிறைய வேலையை முடித்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் ஆல்வேஸ் ப்ரையாரிட்டைஸ் அண்ட் ஒர்க் ஆன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஃபஸ்ட். ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் கெரியர். சீ தென், பை பாய்.